வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேஎஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்றப்பள்ளி சந்தையோட, அதாவது 28/5/2024 மற்றப்பள்ளி சந்தையோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலையெல்லாம் வந்து காமிக்க போகிறேன். அதாவது வந்து நாட்டு மாடு தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா கறவை மாடுலாம் அந்த பக்கம் இருக்குது. அந்த கறவை மாடுகள்லாம் வந்து நம்ம போயிட்டு அப்படியே பார்க்கலாம். ஃபுல்லாக ஒரு வீடியோ, எல்லா மாடு சந்தைக்கு எந்தெந்த மாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு வீடியோ வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை, ஆல்ரெடி சேல்ஸ் ஆனது எல்லாமே ஃபுல்லாக. இது வந்து நாட்டு மாடு வந்து இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த சைடுலேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் நாட்டு மாடுங்களை, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கறவை மாடுங்க இருக்குது. நம்ம போயிட்டு அந்த கறவை மாட்டிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் பார்த்துட்டு அப்படியே நாட்டு மாட்டுக்கு வருவோம். இதை வாங்கிக்கலாம். நிறைய நாட்டு மாடுகள்லாம் வந்துருக்குது. ஃபுல்லாக வந்து நாட்டு மாடுகள் கொண்டு வந்துருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வருவாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நாட்டு கண்ணுக்குட்டிங்க, சூப்பராக இருக்குது. நல்லா சேல்ஸ் ஆகிடுது கண்ணுக்குட்டியை ஜோடி. இப்போ காலையில் டைமில் வந்தோன்னா கொஞ்சம் நல்லா கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து கிடைக்குங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி குட்டிங்களா, ஃபுல்லாக ஜெர்சி குட்டிங்கள் தான். இந்த மாதிரி குட்டி தாங்க மற்றப்பள்ளி நிறையா வரும். குட்டி வாங்குறவங்க மற்றப்பள்ளி சந்தையில் வாங்கிடலாங்க. தரவை மாடு, இந்த கலப்பின மாடு, இந்த குட்டிங்க இதெல்லாம் வாங்கினேன்னா மற்றப்பள்ளி சந்தையில் வந்து வந்துடலாம். செமையாக இருக்கும். ஹெச்எப் மாடு ரேட்டு போயிட்டு இருக்குது. பேசிட்டு இருக்காங்க. நல்லா கண்ணு போடக்கூடிய ஸ்டேஜ் தாங்க. ஹெச்எப் நல்லா தரமாக இருக்கு. ஹெச்எப் மாடை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாடு வந்து ஊசி போட்டு ஒரு வருஷம் கண்ணு வந்து போட்டுரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-12 லிட்டர் கறக்கும். செகண்ட் இயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் கன்ஃபார்மாக வந்து கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை பொறுத்துங்க. அந்த லிட்டர் வந்து ஏறுறதும் இறங்குறதும் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை பொறுத்துதான். மாட்டுக்கு வந்து, அதாவது மாடு வந்து எங்கே வந்து செட்டில் ஆகிருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குது, அதுக்கு தேவையான தீவனங்கிறது கிடைக்குதா, அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க மாடு வந்து அடாப்ட் ஆகி பால் வந்து கொடுக்கறது. அந்த பச்சை புல்லு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அதை எடுத்துக்குது, அதை பொறுத்து தாங்க பால் வந்து கறக்கும். அவங்க சொல்ல மாடு வச்சுட்டு சொல்லுவாங்க 15 லிட்டர், ஆனால் அங்கே கறந்துருக்கும். ஸோ நம்ம போயிட்டு வெறும் இந்த பில்லு மட்டும் கொடுத்தோம்னா வச்சு, காஞ்ச பில்லு மட்டும் கொடுத்தோம்னா அந்தளவுக்கு ஈல்டு வந்து கிடைக்காது. நிறையா வந்து பார்த்து வாங்க வேண்டியிருக்குது. நம்ம ஏரியாவுக்கு எந்த மாதிரி மாடு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். இதுதாங்க மற்றப்பள்ளி. மற்றப்பள்ளியில் வந்து இந்த கண்ணுக்குட்டிங்க வந்து நிறைய கிடைக்குங்க. பெரிய மாடை வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க, ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்க இதுதாங்க வந்து ஜாஸ்தியாக வந்து கிடைக்குது. நல்லா இருக்கு, நல்லா நிறைய விவசாயிகள் இன்னைக்கு இந்த வார சந்தைக்கு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. வந்து அவங்களே டைரெக்டாக வந்து இங்கே சந்தையில் வந்து பார்த்து வாங்கிட்டு போவாங்க.
அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள்லாம் வந்து கூட்டிட்டு வந்து அவங்க வந்து பார்த்து கொடுப்பா, பார்த்து வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் வாங்கும் போதும் ஏதாவது ஒன்று சொல்லி வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் வாங்கிட்டு போயிட்டு கஷ்டப்படுறதோட சரி வியாபாரிங்கிட்ட வாங்கும் போதும் ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வியாபாரிகளை வச்சு மாடு வந்து வாங்குவாங்க. உனக்கு பாரு ஒரு ரெண்டு வியாபாரிங்க வந்து நின்று நான் ஸ்கூலுக்கு போகாத இன்றைக்கி வந்து வியாபாரம் பண்ணுறது. எந்த ஊர் தம்பி? திருப்பத்தூர். திருப்பத்தூர் தான். ஸ்கூல் லீவா? எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இப்போ பார்த்தோம் அதெல்லாம் ஜெர்சி குட்டிங்களை பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக ஜெர்சி குட்டிங் தான். ஜெர்சி குட்டிங் எல்லாம் ஜெர்சி குட்டிங். இங்கேயும் பாருங்க, இங்கே ஒரு செட்டு, அதாவது அந்த சின்ன குட்டிக்கு மேலே இன்னும் ஒரு பெரிய சைஸ் குட்டி. அதெல்லாம் ஒரு 15,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது இந்த சைஸ் எல்லாம் ஒரு 15,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு 15,000 நாங்கள் 20,000 போடுறேன்னா நாங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி தாங்க ரேட்டு இருக்கும். ஒரே ரேட்டு வந்து நம்ம இப்போ ஒரு ரேட்டு சொல்கிறோன்னா அந்த ரேட்டாக அடுத்த வாரம் இருக்காது. ஃபுல்லாக நீ கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் வந்துருக்குதுங்க. ஃபுல்லாக கூட்டம் இந்த சைடில் பாருங்கள். எல்லாம் நாட்டு மாடுங்க, நாட்டு மாடு ஸ்டார்ட் ஆகுது. சரி ஊர்லேருந்து வந்திருக்காங்களா? மாடு வாங்கறது வந்திருக்காங்க. ஈவினிங் ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வீடியோ. அதான் எந்த ரெண்டு பாட்டை போடுவேன். இது கண்ணுக்குட்டியோட மீடியமான சைஸ் மாடு தாங்க. கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி இருக்கு. இன்னைக்கு சந்தைக்கு வந்திருக்கிற மாடு எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வந்து ஒரு 3 ரூபா நடந்துட்டு இருக்குங்க. வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. சூப்பருங்க, எல்லாம் மாடுங்கள்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் விவசாயிகள்லாம் வந்திருக்காங்க மாடு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் லேடிஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். சூப்பராக நீ கொடுத்துட்டு வந்து மாட்டை கண்டுபிடிக்கும் போட கேட்டா 1,00,000 சொல்லுவேன்.
இதோட கண்ணாது. ஆமாம், நினைக்கிறேன் ரெண்டு வாரம் தான் பாய் பண்ணிக்க பார்த்துலாம் மாடு வேணாம் எங்களுக்கு, இதெல்லாம் முதல் தான் போகுது. ரெண்டு வாரங்க எல்லாம் பண்டிகை வித்தலாம் வித்தலான்றாங்க. பண்டிகை தான் கம்மி, இல்லை பண்டிகை தான் கம்மி கம்மி. ஆமாம், சும்மா மாடு எப்படி வேலைகளை வச்சு போகுது, வேலைகளை வந்துட்டு போகுது. நீங்கண்ணா மாடு வாங்க வந்தீங்களா? மாடு வாங்க வந்தீங்களா? வாங்கலாம் வந்தாங்க. வணக்கம். வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா?